ஹாய் வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் க்ளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்ட்டி ஒன் சைஸ் ப்ளவுஸ் அலோவ் ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து கட் தான் பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் எடுத்துருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு லைனிங்கையும் நான் வந்துட்டு கீழே வந்து மடித்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த வந்துட்டு ரெண்டும் ஒரே அளவுன்றதால நான் வந்துட்டு ரெண்டும் ஒன்றா கட் பண்ணிக்கலாம்னுட்டு ரெண்டு லைனிங்கையும் நான் மடித்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம கீழ் பக்கமாக ஒரு இன்ச்சு அளவுக்கு ஏன்னா லைனிங் ப்ளவுஸ் இல்லை அதனால ஒரு இன்ச்சு அளவுக்கு விட்டால் போதுமானது அந்த ஒரு இன்ச்சு வச்சு இல்லை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அலோ ப்ளவுஸோட ஒயரை வந்து பார்த்துக்கலாம் பதினாலு இருக்குது அந்த பதினாலுக்கு அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம வந்துட்டு சோல்ட்ரு பிடி போகணும்ல அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் இப்போ வந்து பதினாலு எடுத்திருக்கேன் இப்போ இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்துட்டு இடுப்பு சுற்றுற அளவு அந்த அளவு ப்ளஸ் வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு வச்சு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தையல் வர இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து எடுத்துருங்க இப்போ வந்து ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒரு இன்ச்சு எதுக்காகன்னா நம்ம வந்து பின்பக்கம் வந்து டாட் பிடிப்போம்ல அதுக்காக இப்போ சைடு ஒயரம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எட்டு இன்ச்சு இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு எட்டரை வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த கை வந்து ஜாயின் பண்ணுவோம்ல அதனால் ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு வந்துட்டு நீங்கள் உக் உக்கு அடிச்சிருப்போம்ல அந்த பக்கம் வந்து நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம் நம்ம வந்து வீ பட்டி அடிச்சிருப்போம்ல அந்த சைடு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக வரும் பதினோரு இன்ச்சு இருக்குது ரெடியால் வந்துட்டு பத்தரை இருக்குது பத்தே கால் இருக்குது அது ஃபுல்லாக வந்துட்டு பதினோரு இன்ச்சு இருக்குது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சியோ ரெண்டு இன்ச்சோ நம்ம வந்து ஆட் பண்ணுவோம்ல நம்ம வந்துட்டு இதில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா புதுசாக தையல் பழகிறவங்க பாருங்கள் இதில் வந்துட்டு பத்து தான் காமிக்கிது அதனால் நீங்கள் வந்துட்டு வீபட்டி அடிப்போம்ல அந்த சைடு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அங்கே வந்து பதினோரு இன்ச்சு நமக்கு வந்து கிடச்சிது அந்த பதினோரு இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா நீங்கள் புதுசாக தையல் பழவீங்களான்னு இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸும் கரெக்டாக வரும் பாருங்கள் ரெடியால் வந்துட்டு பத்தேக்கால் வருது ஒரு முக்கால் இன்ச் வந்துட்டு எஸ்டாக நம்ம வந்து எடுத்துக்கணுன்னா அதை வந்துட்டு இப்படியே எடுத்துக்கலாம் நம்ம வந்து அந்த எஸ்ட்டாக எடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் அதனால தான் வீபட்டி அளவு எவ்வளோ இருக்குதோ நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கோங்க மார்பு சுற்றுலா வந்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க உங்களுக்கு ப்ளவுஸும் கரெக்டாக வரும் நான் வந்துட்டு பதினோரு இன்ச்சுக்கு அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த ஸ்கேல் அளவுக்கே வந்துட்டு தையலுக்கு வந்து விட்டுருக்கேன் ரெண்டரை இன்ச் அளவுக்கு கழுத்துக்கு மார்க் பண்ணியிருக்கேன் மூன்று இன்ச் அளவுக்கு ஷோல்டருக்கு மால் மார்க் பண்ணியிருக்கேன் உங்கள் அலோல் பஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஆம்புல் ஷேப் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எட்டரை இன்ச்சு கரெக்டாக இருக்குது நம்ம அந்த பிடிச்சி தைச்சோம்னா அதில் எட்டு இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் ஆம்கோல் வந்துட்டு ஆரைகால் இருக்குது இப்போ ஆம்போல் ஷேப் வரையிறதுக்கு வந்துட்டு ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ பின்பக்கம் கழுத்து உயரம் அது ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அந்த த எங்கே எம்மிங் பண்ணியிருக்காங்களோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு கட்டை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ரவுண்ட் நிற்க வைக்கிறதால அப்படியே வரைஞ்சி விட்டுக்கலாம் வெளி பக்கமாக வந்து கொஞ்சம் பிராடாக கேட்டதால நான் வந்துட்டு வெளி பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச்சில் கால் இன்ச்சுக்கிட்ட வரைஞ்சிகிட்ருக்கேன் உங்களுக்கு அந்த கட்டத்துக்குள்ளே வேணுன்னாலும் நீங்கள் கட்டத்துக்குள்ளே வரைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு பின்பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு அந்த பின்பக்கத்து அளவு வந்து அப்படியே எடுத்துக்கோங்க அப்படியே முன்பக்கத்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அதை கட் பண்ணிவிட்டு அது துணி வச்சு எடுக்கிறோன்னே நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும் அந்த ஆறை காலுக்கும் அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ மார்பு சுற்றுக்காள் வந்துட்டு எவ்வளோ வச்சோம் பதினோரு இன்ச்சு வச்சோம் அந்த பதினோரு இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு கிராஸாக வந்து நம்ம வந்து லைன் போட்டு எடுத்துக்கணும் நம்ம வந்து டாட் பிடிப்போம்ல அதனால் வந்து கிராஸாக வந்து லைன் போட்டு எடுத்துக்கோங்க முன்பக்கம் இப்போ குடஞ்சி வரைவோம்ல ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்டு அங்கே மார்க் பண்ணிவிட்டு குடஞ்சி வரைஞ்சிக்கோங்க இப்போ முன் பக்கம் கழுத்து உயரம் வந்துட்டு ஏழரை அந்த ஏழ்ரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் உங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு பட்டியோட உயரம் வந்து எடுத்துக்கலாம் அந்த சோல்ட்ரு நம்ம வந்துட்டு பிடிப்போம்ல அங்கே ஆஃப் இன்ச்சு கீழே விட்டுட்டு அதுக்கப்புறமா துணி வச்சு அளவு வச்சுக்கோங்க ஹாஃப் இன்ச்சு அங்கே விட்டுடணும் நம்ம அந்த சோல்ட்ரு பிடிப்போம்ல அதுக்காக விட்டுடணும் இப்போ தையல் வர இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஹாஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சைடில் ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் க்ராஸாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் பின்பக்கமும் ரெடி ஆகிடுச்சி முன்பக்கமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அளவு எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடாது உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் இப்போ தான் புதுசாக தழியல் பழகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு துணி போட்டு கட் பண்ண பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு துணியை போட்டு கட் பண்ணிக்கோங்க நான் அதை வந்துட்டு பிளவுஸ் வந்துட்டு ரெண்டு ப்ளவுஸும் வந்துட்டு ஒரே அளவுன்றதால் நான் வந்துட்டு ரெண்டு லைனிங்கும் வந்துட்டு ஒரே அளவில் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு நாச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு வந்து தைக்கக்குள்ளே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ பின்பக்கம் ரெடி ஆகிடுச்சு இப்போ முன்பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் முன்பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிற துணியை நல்லா ரெண்டாக மடிச்சுக்கிட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்டு மேலே லைன் போட்டுக்கோங்க இப்போ அலோ ப்ளவுஸ் அப்படியே எடுத்துக்கோங்க இது வந்து கை கொஞ்சம் சின்னதாக வரத்தால் நான் வந்துட்டு கை கொஞ்சம் சின்னமாக பண்ணியிருக்கேன் இப்போ அளவு ப்ளவுஸ் அப்படியே வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஆம்புள்ளேயே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ அந்த ஸ்கேல் அளவுக்கே நான் வந்து தையலுக்கு நம்ம விட்டோம்ல அதே அளவுக்கே வந்துட்டு தையலுக்கு வந்து விட்டுக்கலாம் நான் ஸ்லீவ் வந்துட்டு அந்த வலையை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படி உங்களுக்கு டவுட்டாக இது உங்களுக்கு புரியலன்னா அங்கே அந்த வீடியோ வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இப்போ இதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து லைன் போட்டோம்ல அந்த லைன் வந்து கட் பண்ணி சரிசமான எடுத்துடுங்க ஏன்னா துணி வந்துட்டு மேலே கீழே இருக்கும் அதனால் சரிசமானமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம வந்து குடஞ்சி வரைவோம்ல அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வளைவு வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு ஸ்லீவ் தச்சு போட்டாலும் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து உட்காரும் இந்த நாச்சு எதுக்கு போகிறதுனா அப்போ தான் உங்களுக்கு வந்து பக்கம் இது பின்பக்கம் அதுன்னு தெரியும் இப்போ நம்ம நாச்சு போட்டு கட் பண்ணிவிட்டாலும் அது வந்து முன்பக்கம் வரும் இப்போ இருக்கிற துணியில் வந்துட்டு பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பட்டியும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோவில் இதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பட்டி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக வந்து கட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்